என்ன தெரியல? என்னையே உனக்கு அடையாளம் தெரியலனா இன்னும் உனக்கு அந்த வியாதி சரியாகலன்னு அர்த்தம். ம். டேய் பால்பாண்டி எப்படா வந்த? ஊருக்கு போனது என்ன மறந்துட்டியா? ஒரு லெட்டர் கூட போடுறது இல்லையா? லைப்ரரி நண்பன் கண்டுக்கவே மாட்டியே. எங்க என்ன நேர்ல பார்த்தாவே நான் தான் கண்டுக்கிற உணர்ச்சி உனக்கு இல்ல. இதுல நீ லெட்டர் போட்டா என்ன பாக்க போறியா? ஆமா உன்னை அடிச்சாதான் சொர்ணம் வருமே, அந்த வியாதி உன் விட்டு இன்னும் போலியா? இல்லையே, வியாதி தீர்மன்னு பார்த்தா முத்திருச்சு. வெக்கத்தை விட்டு சொல்றேன், யாராவது விளையாட்டுக்கு முதுகுல அடிச்சா மூத்திரம் வந்துட தெரியுமா? ஐயோ இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? யாரையா லவ் பண்றியா? இல்லப்பா. ஏண்டா? அடிச்சாதான் எனக்கு எந்த உணர்ச்சியுமே வரும் தெரிஞ்ச நீயே என்ன லவ் பண்றியான்னு கேக்கலாமா? அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல காதலே கிடையாது. அது எதுக்கு உன்னைய பாத்துட்டு இருக்க? அந்த பொண்ணு இப்ப மட்டுமா பாக்குது? நான் லைப்ரரியில சேர்ந்ததுல இருந்து பாக்குது. அந்த பொண்ணு ஏன் பாக்குது, எதுக்காக பாக்குது தெரியல. எனக்கு என்னமோ பண்ணும் போல தோணுது, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. என்ன பண்ணணும் அதுகிட்டே கேட்டு வரேன். அது சரி, நீ அவனுக்கு ஏத்த ஆள் தான். தபாருமா, நீ இப்படி நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு வயசு ஆகமே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. அப்படி பார்வையிலேயே காத்து வர்ற அளவுக்கு அவன் ஒண்ணும் அவ்வளவு மென்மையானவனு இல்ல. நீ என்ன பண்ற, நேரா கிட்ட போய் பலீர்னு ஒரு அடி கொடுக்குற. அப்பவாவது அவருக்கு உணர்ச்சி வருமா? அதுக்கு மேல உன் அதிர்ஷ்டம். முதுகுல அடிச்சா என்ன வரும்னு தெரியாம அடிச்சு விட்டிய பெண்ணே. தண்ணி லைப்ரரி பாத்ரூம் பண்ணிட்டியா? வாசக நண்பர்களே மன்னிச்சிருங்க. மன்மதலீலையை வென்றார் உண்டோ? கும்பிடுங்க. யாரு தம்பிதரையா? என்னப்பா அனாவசியமா ஒரு வீட்டுக்கு வரமாட்ட, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணு சரோஜா எங்க லைஃப்ல புக் வாங்கிட்டு வந்தாங்க, தேதி முடிஞ்சு போச்சு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடியே சரோசா, என்னமா ஏதோ புஸ்தகம் எடுத்துட்டு வந்தியா? தேடுனே கிடைக்கல. நீங்க தப்ப எடுத்துக்கலன்னா நான் போய் உள்ள. அப்படி என்னப்பா நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கியே, பொம்பளை பிள்ளைங்களை கண்டாலும் குனிஞ்ச தலை நிமிர மாட்ட? போ நல்லா தேடி பாரு போ. என்னப்பா ஒதுங்குற? நீங்களும் ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை தானே? ஆமா ஆமா, பைத்தியக்கார பிள்ளை இந்த கடை காலத்துல. வாங்க சரோஜா, புஸ்தத்தை தேடுமா? நான் ஓங்கி முதுகுல அடிச்சப்ப வலிச்சுதா? எனக்கு வலிக்கல. நிஜமா? நிஜமா தான். நீ அடிச்சதும் ஒரு பாசம் ஒரு கிளுகிளுப்பு எல்லாமே வந்துருச்சு. விளையாடாதீங்க, அடிச்சா கோபம் தானே வரும். நீ வேணா ஒரு தடவை அடிச்சு பாரு. அடிச்சிருவேன். அடி கில்லு பராண்டு குத்து அதுலதான் சுகம். பெட்லும் போயிடாதீங்க. போடா புஸ்தகம் வாங்குற சொல்லிட்டு போட போட்டு அமுக்குற. என்ன பார்த்து போஸ்தான் அவரை அடிக்காதீங்க, நானே அடிக்கிறேன். என்டி அவனை மடை மேல படுக்க வச்சுக்கிட்டு நீ அடிக்க வேண்டாம், நான் தான் அடிப்பேன். அடிச்சுக்கிட்டா காதல் வரும்.